ஓம் சாந்தி பாப் தாதாவின் வதன செய்திகள் நம்மை வதனவாசியாகவே ஆக்கியே விடும் ஐம்பத்தாறாவது விஷயம் பார்க்கலாம் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வதன செய்தியின் நாள் ஆறு ஜூலை ரெண்டாயிரத்தி ஆறு குல்சா தாதுஜியின் மூலமாக மதுபனில் இருந்த சமயத்தில் கிடைத்த வதன செய்தியை கேட்க இருக்கின்றோம் இதில் குறிப்பாக சர்வ் ஆப்ரிக்கா குரூப் மொரீஷியஸில் இருக்கின்றது அவர்கள் மீட்டிங் செய்த சமயத்தில் கிடைத்த வதன செய்தியாகும் தாதுஜி அவர்கள் வர்ணனை செய்யும் போதே நாமும் கூடவே அனுபவம் செய்யலாம் ஓம் சாந்தி இன்று அன்பு நினைவுகளை சுமந்து கொண்டு குறிப்பாக ச ஆப்பிரிக்கா குரூப்பிடமிருந்து எடுத்துக்கொண்டு பாப் தாதாவை அடைந்தேன் தனது அன்புமயமாக மற்றும் சக்தி ஸ்வரூபத்தில் புன்னகை புரிந்து கொண்டே என் முன் நின்று சந்திப்பை கொண்டாடினார் அந்த சந்திப்பில் ஆனந்தத்தை அனுபவம் செய்து கொண்டே அன்பில் துளைந்து பாப்தாதா முன் எதிரில் நின்றேன் பாப்தாதா என்னை தனது அலோகிக்க ஆன்மீக அன்பில் மூழ்க செய்து குழந்தாய் இன்னைக்கு எந்த ஒரு செய்தியை எடுத்து வந்துள்ளீர்கள் என்று கேட்டார் நான் கூறினேன் உங்களது குழந்தைகள் அனைவரும் பரிவர்த்தனை கொண்டு வரக்கூடிய காரியத்தில் அதிக ஊக்கம் உற்சாகத்துடன் எல்லா இடத்திலும் மும்முரமாக இருக்கின்றனர் இப்பொழுது மொரிஷியஸில் சர்வ் ஆப்ரிக்கா குரூப் மீட்டிங் நடந்து கொண்டிருக்கின்றது இவர்கள் ஆப்பிரிக்காவில் உள்ள அனைத்து இடங்களிலும் பாபாவின் செய்தியை கொடுப்போம் என்று உங்களிடம் உறுதிமொழியை எடுத்துள்ளனர் தாதி ஜானகிஜி அவர்கள் தாதிஜியுடன் இருக்கின்றார் அதிக நினைவுகளை அனுப்பியுள்ளார் அன்புமயமான செய்திகளை கேட்டுக்கொண்டே பாப் தாதா அந்த குழுவை எமர்ஜ் செய்து இனிமையாக புன்னகை புரிந்தார் விசேஷமான நிமித்த குழந்தைகள் மற்றும் அனைத்து ஆசிரியர்களும் பாபாவின் கண்களில் மூழ்கியது போல் தோன்றியது சிறிது சமயம் கழித்து பாபா கூறினார் பாபாவிற்கு தெரியும் இவர்கள் கட்டளைக்கு கீழ்ப்படைந்த குழு இவர்கள் செய்த உறுதிமொழியை பூர்த்தி செய்வார்கள் மேலும் அனைவருக்கும் உற்சாகம் உள்ளது ஏதாவது ஒரு விஷயத்தை நாம் கண்டிப்பாக செய்ய வேண்டும் என்று தைரியம் வைப்பதில் இந்த குழுவானது ஒரு சிறந்த உதாரணமாக உள்ளது அதனால் உதவியை அடைகின்றார்கள் பாப்தாதா இந்த குழுவிடம் மகிழ்ச்சி அடைகின்றார் பாபாவின் இதயத்திலிருந்து ஆசிர்வாதங்களை பெறுவதில் தகுதி உடையவர்களாக இருக்கின்றனர் தந்தையும் அதுபோன்ற குழந்தைகளின் பாட்டை தொடர்ந்து பாடுகின்றார் ஆஹா எனது சேவாதாரி குழந்தைகளே ஆஹா எப்படி இப்பொழுது சேவையில் சேவாதாரியாகவும் புத்திவானாகவும் இருக்கின்றீர்களோ அதேபோல நினைவின் சக்தியில் சாரம் நிறைந்தவராக ஆகி ஆன்மீக நறுமணத்தை பரவ செய்யுங்கள் ஏனென்றால் இன்றைய உலகில் வாயு மண்டலம் மிகவும் தமோ பிரதானமாக இருக்கின்றது மேலும் சட்டங்களும் தனிப்பட்டதாக உள்ளது அதனால் உள்நோக்கு முகமாகி பொறுமையாக யோக யுக்தாக தொடர்ந்து முன்னேறுங்கள் வெற்றி உங்களது பிறப்புரிமை பிறகு பாபா முக்கியமான நிமித்த ஆசிரியர்கள் அருகாமையில் அழைத்தார் வேதாந்தி பெஹன் சந்திரா பெஹன்ஸ் குழுக்கள் நிசார் பாய் பிரதர் மார்த்தஸ் பிரதர் நிக் மேலும் அவர்களது துணையாளர்கள் அனைவரையும் தனது கரங்களில் மூழ்க வைத்து ஆசிர்வாதம் அளித்தார் வெற்றி அடைவீர் ஆகுக என்று பாபா கூறினார் இதனின் தொடர்ச்சி நாளை பார்க்கலாம் இந்த ஒரு வதன செய்தியிலிருந்து நாம் என்ன புரிந்து கொண்டோம் பாபாவிற்கு எந்த ஒரு விஷயம் மகிழ்ச்சி அளிக்கின்றது என்றால் தைரியம் தைரியம் வைக்கக்கூடிய குழந்தைகளுக்கு சுயம் பகவான் உதவி செய்கின்றார் மேலும் பாபா நமக்காக வரமும் அளித்துள்ளார் வெற்றி நமது பிறப்புரிமை வெற்றி அடைவீராகுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓம் சாந்தி